ஹலோ கைஸ், மூன்றாம் உலக போர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இஸ்ரேல் ஈரானுக்கான பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்ல தன்னோட ஆட்சியவே ராஜினாமா பண்ணிட்டு ஹெலிகாப்டரை வச்சு தப்பிச்சு வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க அந்த நாட்டோட பிரதமர். இன்னொரு பக்கம் யூகேல மூணு டான்ஸ் கிளாஸ் போன சின்ன குழந்தைங்களை அந்த நாட்டு 17 வயசு பையன் கத்தியால குத்தி கொன்னுட்டான். இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பையன் வந்து வேற நாட்டுல இருந்து வந்த ஒரு அகதியான முஸ்லிம். சோ இவன் தன்னோட வெறிய வச்சுக்கிட்டு இந்த மூணு குழந்தைகளையும் கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி அந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க. பட் அந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவன் முஸ்லீமே கிடையாது, இவன் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, கவர்மெண்ட் இந்த நாட்டுல நடக்கிற கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த பையன் ஒரு கிறிஸ்டியன் சொல்றாங்க, ஆனா இவன் ஒரு முஸ்லீம் அப்படின்ற மாதிரி அந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க. பங்களாதேஷ்ல வாரிசு அடிப்படையில வேலையை அந்த நாட்டு கவர்மெண்ட் தன்னோட பேரம் பேத்தி வர கொடுத்ததுக்காக அந்த நாட்டுல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதனால தன்னோட நாட்டை விட்டு ராஜினாமா செஞ்சுட்டு ஓடி போயிட்டாங்க. சோ இப்ப அந்த நாடு ராணுவத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஃபைனலா இஸ்ரேல் ஈரானை வச்சுதான் மூன்றாம் உலக போர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான காரணம் என்ன, ஹமாஸ் அமைப்போட தலைவரை இஸ்ரேல் கொண்டுட்டாங்க, ஹிஸ்புல்லா அமைப்போட தலைவரை இஸ்ரேல் கொண்டுட்டாங்க. ஈரானோட அதிபர் ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 12 மணி நேரம் மீட்பு படையினர் வந்து தேடுறாங்க. சோ அதையும் அதிகாரப்பூர்வம் அரெஸ்டாங்க, அவரும் இறந்து போயிட்டாரு. சோ ஈரான், சவுதி அரேபியா இந்த மாதிரி முஸ்லிம் நாடுகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இஸ்ரேல நாங்க இடம் தெரியாம அழிக்க போறோம் அப்படின்னு சபதம் இட்டிருக்காங்க. உலக மாநாட்டுல G7 மாநாடுகள்லாம் சேர்ந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. சோ ஈரான் வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, இல்ல மூணு தலைவர்களை வந்து கொண்டுட்டாங்க, இனிமே நாங்க சும்மா இருக்க மாட்டோம், இந்த போர் எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு August 5 ஆரம்பிக்கலாம், இல்ல August 6 ஆரம்பிக்கலாம், இல்ல யூதர்களோட புனித நாள் August 11 நாங்க இஸ்ரேல அடிப்போம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய சபதத்தை இருக்கிற முஸ்லிம் நாடுகள் ஃபுல்லாமே ஒண்ணு சேர்ந்து நாங்க இஸ்ரேல அடிப்போம்னு ஓபன் டாக்கா சொல்லிட்டாங்க. சோ இதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்துல உள்ள எந்த நாடு எடுத்து வந்தாலும் பரவாயில்ல, நாங்க அவங்கள அடிப்போம்னு சபதம் பெற்றிருக்காங்க. சோ சவுதி அரேபியா, லெபனான், ஈரான், ரஷ்யா இந்த மாதிரி இருக்கிற அரப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாவே ஒண்ணு சேர்ந்து நீங்க இஸ்ரேல் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு இருக்கிற அரப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாவே ஒரு அலர்ட் விட்டுருக்காங்க. பட் ஸ்டில் நவ் இஸ்ரேல் அமெரிக்காவோட சப்போர்ட்ல இருக்கு. ஈரானை விட ரொம்ப ரொம்ப மக்கள் தொகை கம்மியான நாடு இஸ்ரேல். ஆனா ஈரானை விட இத்தனை நாடுகள் ஜாயின் இஸ்ரேல் அடிச்சா இஸ்ரேல் தாங்குமானா, ஈரான் கிட்ட இருக்கிற ராக்கெட் போர்ஸை விட, அதாவது ராக்கெட் வழியா தாக்குறதுல இஸ்ரேல் கிட்ட அதிகமான பவர் இருக்கு. அது எவ்வளவு பெரிய எவ்வளவு ராக்கெட் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க அதை அடிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் கிட்ட பவர் இருக்கு. பட் இத்தனை நாடுகள் சேர்ந்து அடிச்சா அதை தாங்குமா இஸ்ரேல்? கப்பல் படையில அமெரிக்கா இஸ்ரேலை சுத்தி கவர் பண்ணிட்டாங்க, மற்ற நாடுகள் எப்ப வேணாலும் இஸ்ரேல் அடிக்கலாம், அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு அமெரிக்கால இருந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து கப்பற்படையில இருந்து இருக்கிற எல்லாருமே இஸ்ரேலை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இஸ்ரேல வச்சிருக்காங்க. சோ இப்ப இஸ்ரேலை சுத்தி எல்லா நாடுகளுமே இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இஸ்ரேல் இதுவரை எந்த நாட்டுக்கிட்டேயுமே அடி வாங்கினதா சரித்திரமே இல்லை. அடி வாங்கினாலும் அவங்க அதோட டபுள் மடங்கா பதிலடியை கொடுத்துட்டு நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா அனுப்போம் அப்படின்ற மாதிரிதான் இதுவரை நடந்த எல்லா போர்லயுமே நம்ம ரிசல்ட்டை பார்த்துருப்போம். ஆனா இந்த தடவை அவங்க தப்பிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா? யூதர்கள் திரும்ப நாங்க அடிப்போம்னு சபதம் விட்டுருக்காங்க, பட் இத்தனை நாடுகளை அடிப்பாங்களா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மூன்றாம் உலக போருக்கு ஆரம்ப புள்ளி இதுதானா? இஸ்ரேல் ஜெயிப்பாங்களா, இல்ல மற்ற நாடுகள் இவங்க கிட்ட அடி வாங்கி இஸ்ரேல் காரணமா போவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்கிறேன். பை.